குழந்தை 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 அம்மா 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 யார் குழந்தைம்மா? என் குழந்தை? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னு சொந்த கொண்டாடுவான், உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவான், பணம் வாங்கிக்கன்னு சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க பைத்தியம் தான். பைத்தியம்? நான் பைத்தியமா? பைத்தியம் 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 பைத்தியம். அது மட்டும் வேண்டாம், நீங்க புள்ளைய பொத்துருவீங்க, அதை வளர்க்க முடியாம கொண்டு போய் கோயில்ல போடுவீங்க. என்ன போல எவனாவது ஒருத்த வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்து கடைசியில படி கொடுத்து நாயா பேயா அலைஞ்சு நடுத்தருவுல நிப்பான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க பிள்ளை பெறதான காரணம். அதனால் பெண்ணே நீ பிள்ளையை பெறாதே, பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். பைத்தியம்? யார் பைத்தியம்? எல்லாம் கேட்க மாட்டீர்களா? பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள், 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 பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தோன். மிட்டாய் என்ன மிட்டாய் வேணும்? உங்க அப்பா என்னடா உங்க அப்பா சொல்லுவாங்க மிட்டாய் வாங்கி தரேன் சொல்லிட்டு கழுத்துல இருக்கிற செயின கலட்ட பக்கத்துல திருட்டு பயன். திருடம் தான் தண்டனுடைய அன்பு எல்லாம் சேர்த்து இங்க வச்சிருக்கேன். இங்க அது யார் என்னங்க? நம்ம முயற்சி எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு. தங்கச்சி, குழந்தைக்கு உடம்பு குணமாகணும்னா ஆனந்தம் இங்க வரணும். சட்டத்தினால பிரிச்சு விடப்பட்ட அந்த நல்லவனை சமரசம் பேசி இங்க கூட்டிட்டு வர்றத தவிர வேற வழியே இல்லை. ஆமாங்க, குழந்தைகிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை விட அவன் உயிர் தான் இப்ப முக்கியம். அந்த உயிரை காப்பாத்த நாம எதையும் செய்துதான் தீரணும். நான் இப்பவே போய் ஆனந்தனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேங்க. நீ சொல்றதா சரி. பஞ்சவண்ணம், நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்துருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, அவன் கால கையில விழுந்தா கூட்டிட்டு வந்துடுறான். தங்கச்சி வாமா பாபா. ஆனந்தா? ஆனந்த்? ஆனந்தன் இல்லையா? நீ யாரம்மா? அவருடைய மனைவியா? ஆயிருக்கணும். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. தெரியுதம்மா, நீ இருக்கிற நிலையில இங்க ஆனந்தனும் இல்ல, உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதம்மா. அண்ணா, இப்ப என்ன செய்யறது? அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே. ஏம்மா அவர் எங்க இருக்காரு? எனக்கே தெரியலம்மா, கண்டுபிடிக்கவும் முடியல. குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு. நாம் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சிட்டேன். எந்த குழந்தைய பிரிஞ்சு நான் தெருவெல்லாம் அலைஞ்சனும். அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அலைய போறேன். வாங்க என்ன போல வரேம்மா. கண்ணா நீ ஃபர்ஸ்ட்ல போடுற. கண்ணா கண்ணா, எவ்வளவு நேரம் அவனை தேடுறது? எங்கடா போயிருந்தேன்? எனக்கு தெரியல. அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தாண்டா உங்க அப்பா. இல்ல, அவங்க அப்பா டிப் டாப்பா இருப்பாரு. நீ யார பிச்சைக்காரன்? ஆமா, நான் பிச்சைக்காரன் தான். ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே. 3 கால் சைக்கிள் வாங்கி தரல, இப்ப 2 கால் சைக்கிள் வாங்கி தரேன். நீ கூட வந்துரு. ஏன் கண்ணா? ஏன் கண்ணா? ஏன் கண்ணா?
ஒண்ணும் தெரியாதுமா, இவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல, இவன் பிள்ளை பிடிக்கிறவன். இவனைய பறி கொடுத்துட்டு பைத்திய மாதிரி அழையிற இவர இப்படி சித்திரவதை செஞ்சிட்டீங்களே, போங்க ஐயா போங்க. பாக்க பாக்க என் நெஞ்சு துடிக்குது. எப்படி இருந்து எப்படி வாழ்ந்து இப்ப இப்படி அடிபட்டு கிடக்குறீ, உனக்கே இந்த தலைவிதி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.